வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன அப்படி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் காலாண்டு தேர்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கான விடுமுறையுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு விடுமுறை தினங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான சிறப்பு வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் போயிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 12 வகுப்புக்கு விடுமுறை கிடையாது, காலாண்டு விடுமுறைகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது பள்ளி மாணவர்கள் காலாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தவுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து தேர்வு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது, பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மட்டும் தேவைப்பட்டால் அனுமதி பெற்று அந்த சிறப்பு வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தினகரன்லையுமே வந்து நியூஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. காலாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது, தனியார் பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இயங்கும் பள்ளிகளில் 1 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலாண்டு மற்றும் முதல் பருவம் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்றது. கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேர்வுகள் நடத்தப்பட்டது. இதையடுத்து அக்டோபர் 1ஆம் தேதி முதல் காலாண்டு விடுமுறை மாணவர்களுக்கு விடப்பட்டுள்ளது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அக்டோபர் 10ஆம் தேதியும், 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அக்டோபர் 13ஆம் தேதியும் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காலாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக சில தனியார் பள்ளிகள் மீது புகார் இருந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு வகுப்புகள் நடத்துவதற்கு இந்த மாதிரி பள்ளிகள் வந்து அனுமதி வாங்கணும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மட்டும் தேவைப்பட்டால் மாவட்ட கல்வி அலுவலகம், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலகங்களில் அனுமதி பெற்று சிறப்பு வகுப்புகள் நடத்தி கொள்ளலாம். ஆனால் முழு நாளாக அந்த வகுப்புகள் நடைபெறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ இன்ஃபர்மேட்டாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு வச்சுக்கணும். உடனுக்குடன் எஜுகேஷன் எல்லா அஃபிஷியல் அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காது நம்ம வாட்ஸ்அப் ஒரு டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.